கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதனட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. பார்க்கடலின் புதல்வியான பத்மப்ரியா எனும் பெரிய பிராட்டியாரின் பிரசித்தமான பெயர்களின் பெருமையை பார்த்து கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 88வது திருநாமத்தின் பெருமையை பார்ப்போம். சுபப்ரதா எனும் திருநாமம் இது. பிராட்டி ஸ்திரீகளுக்கே உரிய சௌமியமான குணங்களை உடையவள் என்பதனால் அவளுக்கு ஸ்திரைண சௌமியா எனும் திருநாமம் உண்டு. அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். பிராட்டிக்கே உரிய குணங்கள் கருணை, பொறுமை, புருஷகாரம் போன்றவை. இது எல்லாத்தோடையும் சேர்ந்து லக்ஷ்மி தேவிக்குன்னு முக்கியமா ஒரு குணம் உண்டு. எல்லோருக்கும் மங்களத்தை தருவாள் லக்ஷ்மி தேவி. எல்லாருக்கும் எப்பொழுதும் சுபத்தை பிரதானம் பண்ணக்கூடிய மங்கள தேவதை லக்ஷ்மி தேவி. அதனாலேயே இவளுக்கு சுபப்ரதா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. பிராட்டி சுபப்ரதாவாக எப்படி இருந்தாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சமீப காலத்துல நடந்த ஒரு பிரசித்தமான கதையை பார்ப்போம். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பாரத தேசத்துல ஆங்கிலர்கள் அரசு பூண்டு கொண்டு இருந்தார்கள். அந்த சமயம் நடந்த ஒரு பிரசித்தமான கதை. தட்சிண பாரதத்துல பெரிய வெள்ளம் வந்துடுத்து. எல்லா பயிர்களும் வெள்ளத்துக்குள்ள மூழ்கி போச்சு. அப்போதான் நெல்லெல்லாம் அறுவடை செய்ய வேண்டிய காலமாம். அந்த அறுவடை செய்ய வேண்டிய நெல்லெல்லாம் பயிருக்குள்ள மூழ்கி போச்சு. இன்னும் 2 நாள் இருந்தா அங்கேயே முளை விட்டுடும், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. வீடுகள்லாம் மூழ்கி போச்சு. ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடிய இந்த நிலைமையில மதுராந்தகத்துல இருந்த ஜனங்கள் இன்னும் ஒரு நிலை அதிக கட்ட பயத்துல இருந்தார்களாம். என்ன காரணம்னா, மதுராந்தகம் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல ஏரி இருக்கு. அந்த ஏரி பெரிய ஏரி. இப்ப கூட மழை இல்லைனாலும் வத்தாமல் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கு அந்த ஏரி. அப்படி இருக்கிற ஏரி வெள்ளத்தின் பொழுது எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஏரி எப்ப வேணா கரையை உடைச்சுண்டு தண்ணீர் ஊருக்குள்ள வந்துடும் போல பயமா இருக்கு. அதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை விட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீராமனுடைய சந்நிதிக்கு போனார்களாம். அங்க சக்கரவர்த்தி திருமகனுக்கு அழகான ஒரு கோவில் உண்டு. அந்த கோவிலுக்குள்ள இன்னும் ஜலம் வரல, அதனால பாதுகாப்புக்காக அங்க போகலாம் அப்படின்னு ஊர் முழுக்க கோவிலுக்குள்ள கூடியிருக்கு. கூடியிருக்கிறவர்கள் பார்த்தா இந்த கோவிலினுடைய கூரையிலேந்தும் ஜலம் கொட்டுறது. ஜலம் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி மேலேயே படுறதாம். அந்த எம்பெருமானுக்கு பல மாசமா திருமஞ்சனமே நடக்கலையாம். அந்த கோவிலை யாரும் கவனிக்கிறது இல்லை போல இருக்கு. அதனாலதான் கூரை சரி பண்ணாமல் கொட்டின் இருக்கு ஜலம். உள்வழியா வருண பகவானே நேர வந்து எம்பெருமான் திருமேனிக்கு திருமஞ்சனம் பண்றா போல இருந்தது. அந்த கோவிலுக்குள்ள இருந்தவர்கள்லாம் இந்த நிலைமையை பார்த்தும் பயப்படுறா. இங்கேயும் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும் போல தெரியலையே, ஒரு கால் ஏறி உடைச்சுண்டு தண்ணி ஊருக்குள்ள வந்துட்டா நம்மெல்லாம் அந்த வெள்ளத்துல அடிச்சுண்டு போயிட வேண்டியதுதான். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு அந்த ஊர் பெரியவர்கள்லாம் நினைக்கிறாளாம், அரசாங்கத்துக்கிட்டக்க மனு கொடுக்கறது தான் ஒரே வழி. நம்ம போய் சொல்ல வேண்டியது அரசாங்கத்துக்கிட்டக்க, ஏதாவது பண்ணி இந்த ஏரி நீர் உள்ள வரதை தடுக்கணும், ஏரி கரைய வசதி கட்டணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனு கொண்டு போய் கொடுத்தார்களாம் அவசர அவசரமா. அந்த சமயம் அந்த இடத்துக்கு நிர்வாகரா இருந்தவர் கர்னல் பிரைஸ் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்காரர். அந்த கர்னல் பிரைஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப ஸ்ரத்தாளு. அவர்கிட்டக்க இந்த மனு வந்த உடனே அவருக்கே தெரியும் நிலைமை மோசமா இருக்குன்னு தெரியும், மனு வேற வந்திருக்கு. அதனால உடனே அதுக்கு செயல் புரிஞ்சு ஆட்களை அனுப்பிச்சாராம் இந்த கர்னல் பிரைஸ். எப்படியாவது இந்த ஏரிக்கரையை கொஞ்சம் வசத்தி விடணும் அப்படிங்கறதுக்காக ஆட்கள் போனார்கள். பின்னாடியே இவரும் போறார் கொடை எடுத்துண்டு. வேலை நடக்கிறத தானே நிரீட்சணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஸ்ரத்தையோட அங்க கிளம்பி போனார். போய் உண்மையில நேரில நிலைமைய பார்த்த உடனே இவருக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஏன்னா கேள்விப்பட்டதை விட மோசமா இருக்கு நிலைமை. இவாள்லாம் வசதி கட்டுற அளவுக்கு கூட நாள் இல்லை. இந்த மாதிரி மழை பொழிஞ்சுட்டு இருந்தா இன்னும் அரை மணி நேரத்துல வெள்ளம் அடிச்சுண்டு ஊருக்குள்ள வந்துடும். இந்த ஏரி கரையெல்லாம் உடஞ்சி எங்கேயோ போயிடும். அப்படி இருக்கிறச்ச என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுண்டு நிக்கிறார். நம்மள நம்பி வந்த இந்த ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அவளுக்கு பதில் சொல்றது இருக்கட்டும், பதில் சொல்றதுக்கு நாமளே இருப்போமான்னு தெரியல. ஊருக்குள்ள திரும்பி உள்ள போறதுக்குள்ளேயே வெள்ளம் அடிச்சுண்டு போயிடலாமோ என்னமோ அப்படின்னு நினைச்சு நின்று இருக்கும் பொழுது இவர் பின்னாடியே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கிழவர் வந்து சேர்ந்தார். அவர் சொல்றார், இந்த மாதிரி ஒரு ஆதி தெய்வீகமான தாபம், நைசர்கிகமான கோபம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப நாளா எங்க சக்கரவர்த்தி திருமகனுடைய கோவிலை கவனிக்காததுதான். அந்த கோவிலை யாருமே கவனிக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு கூரையை சரி பண்றது இல்லை, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் நடக்கிறதான்னு பார்க்கறது இல்லை, யாருக்குமே ஸ்ரத்தை இல்லை அதுல அப்படின்னு அவர் சொன்னார். எங்க ராமன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அந்த பெருமைக்குரிய தெய்வத்துக்கு உரிய பெருமையை நாம் கொடுக்கலை, அதுதான் தப்பாயிடுத்து அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு தெரிஞ்ச ராமனுடைய பெருமை எல்லாத்தையும் சொன்னார். அந்த சமயத்துல யாருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எந்த க்ஷணம் வேணா போயிட போறோம் அப்படின்னு இருக்கும் பொழுது பகவத் தியானம் பண்றது, பகவன் நாமாவை சொல்றது, பகவத் கதைகள் சொல்றது ரொம்ப சிறந்தது. அதை தான் பண்ணினார் இந்த ஊர் பெரியவர். அதை இந்த கர்னல் பிரைஸ் காது படும்படியாக சொன்னாராம். ராமனுடைய கதையை சொன்னார். ராமன் எப்படி சீதாதேவிக்காக இந்த கடலையே தாண்டி போனார், அணை கட்டி போனார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். இந்த கர்னல் பிரைஸ் காதுல எல்லாம் விழுந்துட்டு இருக்கு. அவருடைய மனசுல ஆனா கவலை தான் இருக்கு. எப்படி இந்த ஜனங்களை காப்பாத்த போறோம், எப்படி தன்னை காப்பாத்திக்க போறோம் அப்படின்னு நினைச்சுண்டு அரை மனசோட இந்த காதுல விழற கதையை கேட்டு இருக்கார். அப்படி கேட்டு இருக்கும் பொழுது அணை கட்டினார் அப்படிங்கிற கட்டம் வரும் பொழுது யாருக்காக அணை கட்டினார்? சீதையை தேடி கட்டினாரோ அப்படின்னு கேட்டார் இந்த பிரைஸ். ஆமாம்னார் பெரியவர். உடனே இந்த பிரைஸுக்கு என்ன தோணித்தோ தெரியல, திடீர்னு சொன்னாராம், நிஜமாவே உங்க ராமபிரானுக்கு அவ்வளவு சக்தி இருந்ததானால் அவர் இந்த நிலைமையிலேருந்து நம்மளை எல்லாம் காப்பாத்தட்டும். அப்படி அவர் காப்பாத்தினாரானா அவருக்கு ரொம்ப பிரியமான சீதாதேவிக்கு நான் ஒரு கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். தேவி சீதைக்கு ஒரு சந்நிதி நான் கட்டுவேன். எந்த சீதைக்காக ராமன் அணை கட்டி போனாரோ அந்த சீதைக்கு நான் ஒரு சந்நிதி கட்டுறேன். எப்போ? அந்த ராமபிரான் உண்மையான திரள் உடையவராக இருந்து இந்த ஆபத்திலேருந்து நம்மளை காப்பாத்தினா அப்படின்னு சொன்னார். இவர் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ, திடீர்னு அவருக்கு எதிர அண்ணண்ட பக்கத்துல ஒரு திவ்ய திருஷ்யம் தெரியறதாம். சன்னத்த கவச்சி கட்கி சாப பாண தரோ யுவா அப்படின்னு சொல்லி ரெண்டு யுவாக்கள், ரெண்டு திவ்ய மனுஷர்கள் வில்லும் கையுமாக அம்போட சுத்தின் இருக்காளாம் இந்த ஏரிய. அந்த ஏரிய காக்கறதுக்காக வந்ததாக ரெண்டு திவ்ய புருஷர்களை பார்த்தார் இவர். ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம்னு எம்பெருமானுடைய ஆஜானுபாகுவான அந்த உருவத்தை பார்த்த உடனே இவருக்கு தாங்க முடியல. அப்படியே முட்டி போட்டுண்டு கீழே உக்காந்தவர் தான் பின்னாடியே மூர்ச்சையும் அடைஞ்சுட்டாராம். அடுத்த நிமிஷம் அவருக்கு தெரிஞ்சது. அவர் கண்ணை திறந்து பார்த்தது ஆஸ்பத்திரியினுடைய கட்டில்ல. ஆஸ்பத்திரியினுடைய கட்டில்ல கண் விழிச்ச உடனே கேட்டாராம், என்ன நடந்தது? வெள்ளம் என்னாச்சு? ஏதோ ஒரு அற்புதமான திருஷ்யத்தை நான் பார்த்தேனே, அது எங்க போச்சு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பெனாத்துறார். கூட இருக்கிறவாள்லாம் ஆச்சரியத்தோட சொன்னான், என்ன ஆச்சுன்னே தெரியல தோற, திடீர்னு வெள்ளமானது நின்னு போச்சு, சூரியன் ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டார், எப்படி நடந்தது இதுன்னே தெரியல அப்படின்னாலாம். உடனே இவர் திருப்பி முட்டி போட்டுண்டு, உங்களுக்கெல்லாம் தெரியலையா, அந்த திவ்ய திருஷ்யத்துல நான் பார்த்தேனே, அந்த ரெண்டு யுவாக்கள் தான் வந்து இந்த ஏரியை காத்தார்கள், ஏரி காத்த ராமனாக எம்பெருமானே வந்தான் அப்படின்னு சொன்னாராம். அதிலேந்து மதுராந்தகம் ராமபிரானுக்கு ஏரி காத்த ராமர் அப்படிங்கிற பிரசித்தமான திருநாமம் உண்டு. உண்மையில நடந்த லீலை என்னன்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எந்த விதமான மகாவிஸ்வாசமும் இருந்துதா அப்படிங்கிறது சந்தேகமா தான் தெரியறது. ஏன்னா அந்த ஆபத்து நிலையில அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை போய் நாடணும் அப்படின்னு நினைச்சார்கள். சக்கரவர்த்தி திருமகனுடைய சன்னிதானத்துல இருந்துண்டு அவர்கிட்டக்க போய் சரணடையணும் அப்படின்னு தோணிருந்துதா தோணலையா அப்படிங்கறது சரியா புலப்படல. ஆனா அரசாங்கத்துக்கிட்ட போனார்கள் எல்லாரும். சரி, அந்த அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய அரசனுடைய நிலையில இருக்கக்கூடியவனாவது எம்பெருமான் கிட்டக்க சரணாகதி பண்ணினானோ அப்படின்னு பார்த்தா அவனும் செய்யலை. ஆனால் ஏதாவது பண்ணி இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்தணும்னு பிராட்டி தீர்மானிச்சுட்டா. அதுக்கு ஒரு வியாஜம் தேவையே. அதனால அந்த வியாஜமாக எதை செய்தாள் பிராட்டின்னு பார்த்தா, இந்த ஊர் பெரியவர் வாயால எம்பெருமானுடைய பெருமையை அந்த நிர்வாககனுக்கு சொல்ல வச்சு, அவன் அதை அறகுறையாக நம்பினாலும் அவன் வாயால இவளுக்கு ஒரு கைங்கரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்ல வச்சான். வாயால் அவன் சொன்னான், அதை உணர்ந்து சொன்னானா, காரார்ந்த வானமறு மின்னிமைக்கும் வன் தாமரை நெடுங்கண் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த மழையையும் மேகத்தையும் மின்னலையும் பார்த்து எம்பெருமான் பிராட்டி இவா நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு நினைச்சுண்டெல்லாம் சொன்னானா, இந்த கதையை நம்பி சொன்னானான்னு கேட்டா அப்படி இல்லை, ஏதோ தோணித்து சொன்னான். அந்த ஏதோ தோணித்து அப்படிங்கிறது பிராட்டி கொடுத்த நினைப்பு. அந்த பிராட்டி கொடுத்த நினைப்பை அவன் உச்சரித்தான். அந்த உச்சரித்ததனால எம்பெருமான் திருவுள்ளம் குளிர்ந்து, நம்முடைய மகிழ்ச்சிக்கு இவன் ஒரு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்றானே, இவனை பாதுகாக்கலாம், இவனை நம்பி வந்த ஊரை பாதுகாக்கலாம்னு தீர்மானிச்சு எம்பெருமான் அந்த இடத்துல பாதுகாப்பை கொடுத்தாராம். இப்படி பரம ஆபத்துல இருக்கக்கூடியவர்களை காப்பாத்தி அவர்களுக்கு மங்களத்தை கொடுப்பாள் லக்ஷ்மி அப்படின்னு தெரிகிறது. பிறகு அந்த ஊர்ல அந்த தடவை அறுவடையும் ரொம்ப நன்னாவே இருந்துதான். அந்த பயிர்கள்லாம் உள்ள மூழ்கி முளைச்சுடுமோ அப்படிங்கிற பயத்துல இருந்ததெல்லாம் போய் அறுவடை சாதாரணமா வரத்தை விட அதிகரிச்சே இருந்துதான். அந்த மாதிரி ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி. இந்த சுபப்பிரதாவான மகாலட்சுமிக்கு இந்த கர்னல் பிரைஸ் அப்படிங்கிறவன் பிறகு ஒரு சந்நிதியையும் அமைத்தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவள் பிராட்டி, சுபத்தை பிரதானம் பண்ணக்கூடியவள் பிராட்டி அப்படிங்கறதுனால அவளுக்கு சுபப்பிரதா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. இது எல்லாம் போராதுன்னு மங்களங்கள்லயே மிக சிறந்தது மோட்சமாகிற மங்களம். அந்த மோட்சமாகிற மங்களத்தை சுபத்தையும் தரக்கூடியவள் பிராட்டியே அப்படிங்கறதுனால அவளுக்கு சுபப்பிரதாங்கிற திருநாமம் வருது. சுபப்பிரதா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். சுபம் ஹி மோக்ஷ சமச்சேதனானாம் அஸ்யாஹ பிரதா பிரசாதான்ன பவேத்ருதே சஹா சுபப்பிரதா தேன சமீரிதேயம் சுபாய ஜாப்யோ மனுரேஷ நித்யம். சுபப்பிரதா என்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் சுபம் ஏற்படும் கருத்துல சந்தேகம் இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சுபப்பிரதாயை நமஹா.